வணக்கம் ஜனவரி இருபத்தி ஆறு அப்படின்னொன்னே குடியரசு தினம் என்கின்ற இந்த பெயர் நமக்கு நினைவு வேண்டும் பல பேருக்கு பெரிய குழப்பம் தெரியுங்களா எது சுதந்திர தினம் எது குடியரசு தினம் இதில் என்னங்க பெரிய வித்தியாசம் அப்படிங்கிறாங்க அப்படி இல்லைங்க நம்ம நாடு நம்ம நாடு தான் ரொம்ப பேருக்கு தெரியாது நாம் இருக்கும் நாடு நமது என்பது அறிவோம் அது நமக்கே உரிமையாம் என்பது அறிவோம்னா பாரதி ஏறத்தாழ இரநூத்தம்பது ஆண்டு காலம் நம்மளை வந்து அடிமைப்படுத்தி வச்சுருந்தான் ஆங்கிலேயன் பூலித்தேவருடைய குரல் தமிழ்நாட்டில் முதலில் ஒழித்தது வீரபாண்டிய கட்ட மருது சகோதரர்கள் வேலுநாச்சியார் நாச்சியார் வ பிற்காலத்தில் வஉசி போன்றவர்கள் மகாகவி பாரதி வீர வாஞ்சிநாதன் என்று பாபேசு ஐயர் என்று பெரிய பட்டியலே நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் பெருந்தலைவர் இன்னும் எத்தனையோ நம்ம சொல்லிகிட்டே போகலாம் இதெல்லாம் தமிழ்நாட்டில் வடநாட்டில் சொல்கிற போது முதல் முதல்ல அவங்க அவங்க கணக்கு எப்படி போடுறான்னா ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழில் சிப்பாய்க்கிழவர் நடந்தது அந்த மீரட்டில் நடந்த நம்மளுடைய முதல் முதலிந்திய சுதந்திரம் போகிறங்கிறான் எப்படியா இருந்தாலும் பரவாயில்ல நம்ம ஏற்கனவே குரல் கொடுத்துட்டோம் இந்த சுதந்திரத்தை நம்ம எப்படி வாங்கினோம்னா நாற்பத்தி ஏழில் நம்ம வாங்கினோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் மாதம் பதினான்காம் தேதி பன்னிரெண்டு மணிக்கு உலகமே ஒருங்கி கொண்டிருந்த போது இந்தியா விழித்து கொண்டதுன்னு எழுதினார் பண்டித ஜவஹர்லால் நேரு அப்படி பாடிபட்டு வாங்கின சுதந்திரம்ங்க தண்ணீர் விட்டோம் வளர்த்தோம் சர்வேஸா இப்பயிரை கண்ணீரால் காத்தோம் கர்கத்தில் உழவோம்னாரு சரி சுதந்திரம் வாங்கிட்டோம் இப்போ இந்த சுதந்திரத்தை எப்படி கொண்டு போக போகிறோம் எல்லோரும் நேர் பெருமான்கிட்ட கேட்குறாங்க இது எப்படி நாடு டெமோக்ரஸி அதாவது ஜனநாயகத்தின்படி நடக்க போகிறதா அல்லது படி நடக்க போகிறதா என்று கேட்டார்கள் ரஷ்யா மாதிரியா அமெரிக்கா மாதிரியான்னு கேட்டாங்க அவர் சேர்த்த சொன்னார் இது ரெண்டும் கலந்ததாக பிரைவேட் செக்டாரும் உண்டு அதே மாதிரி கவர்மெண்ட் செக்டாரும் இதில் உண்டு அப்படின்னு அவர் சொன்னார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாவது ஆண்டு தாங்க குடியரசு தினம் வந்து இந்த ஜனவரி இருபத்தாறாம் நாள் இதுக்கு நம்ம வந்து இதை உருவாக்கணும் விதிகளை எல்லாம் கொண்டு வந்தோம் சட்டமேதி அம்பாத்கர் போன்றவர்கள் வந்து நமக்கு சட்டங்களை எல்லாம் உருவாக்கி கொடுத்தார்கள் இப்போது சில நாட்டில் பிரதம மந்திரி இருப்பார்கள் ஜனாதிபதி இருக்க மாட்டார்கள் அமெரிக்கா போன்ற நாடுகளில் ஜனாதிபதி இருப்பாங்க பிரதம மந்திரி இருக்க மாட்டாங்க இப்போ நம்ம நாட்டில் ஒரு ஆச்சரியம் என்னென்னா பிரதம மந்திரியாக முதல் பிரதம மந்திரியாக நம்முடைய பண்டித ஜவஹர்லால் நேரு பதவியேற்றுக் கொள்கிறார் குடியரசுத் தலைவராக முதன் முதலில் நம்மளுக்கு வந்து சேர்ந்த பெருமகனார் யார் தெரியுங்களா பாபு ராஜேந்திர பிரசாத் அவர்கள் தான் மிகச்சிறந்த கல்விமான் மிகச்சிறந்த ஆன்மீக ஞானி அவருக்கு அடுத்து அதே இடத்துல மிக புகழ்பெற்றவராக விளங்கியவர் யார் என்று கேட்டால் துணை உதவி ஜனாதிபதியாக இருந்து பிறகு ஜனாதிபதியாக வந்த சர்வபள்ளி ராதாகிருஷ்ணன் அவர்கள் அப்புறம் இன்றைக்கு வரைக்கும் நீங்கள் பார்த்திங்கன்னா நம்முடைய நம் இருந்து ஜனாதிபதியாக வந்த புகழ்பெற்றவர்களில் வெங்கட்ராமன் அவர்கள் அதே போல் பிற்காலத்தில் விஞ்ஞானியாக இருந்து குடியரசுத் தலைவராக உயர்ந்தவர் யார் என்று கேட்டால் மேதகு அப்துல் கலாம் அவர்கள் இந்த ஜனவரி இருபத்தி ஆறாம் நாள் தான் குடியரசு தினமாக நாம் கொண்டாடுகின்றோம் இது நம்ம நம்மை நாமே ஆள்வது அதாவது ஃபார் த பீப்புள் ஆஃப் த பீப்புள் பை த பீப்புள் அப்படிம்பாங்க நம்முடைய அப்ரஹாம் லிங்கன் சொல்கிற போது இந்த ஜனநாயகம் என்பது மக்களுக்காக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களால் ஆடப்படுகின்றதே குடியரசு என்று சொல்வார்கள் அப்படியான விஷயத்தை தான் நம்ம குடியரசு தினமாக கொண்டாடுறோம் பள்ளி கொடுத்த பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணுங்க இது நம்ம நாடுப்பா தம்பி வேற எங்கேயும் போயிடாத நம்ம நாட்டில் எல்லாம் நமக்கு இருக்கணும் ஏன்னா எந்தையும் தாயும் மகிழ்ந்து குலாவி இருந்ததும் இன்னாடுன்னு சொன்னால் அப்படிப்பட்ட தேசங்க சர்வபள்ளி ராதாகிருஷ்ணன் போன்ற பெரிய கல்விமான்கள் இருந்த இடம் எப்படி தெரியுங்களா அவர் அறுபத்தி ரெண்டு பல்கலைக்கழகங்கள் அவருக்கு வந்து டாக்டர் பட்டம் கொடுத்தது அப்படிம்பாங்க அதே போல் நம்முடைய கலாம் அவர்கள் அவரை உலக நாட்டினுடைய அத்தனை தலைவர்கள் விரும்புனாங்க அமெரிக்காவிலிருந்து ஒரு முறை பில் கிளின்டன் இங்கே வந்தபோது நான் ஒருத்தரோட ஃபோட்டோ எடுக்கணும்னாராம் எல்லாரும் என்னென்னு பண்ணாங்களாம் யாரோட யாரோடனாங்களாம் எங்களுக்கே தெரியாமல் அணுகுண்டு சோதனை நடத்த காட்டினாரு பொக்கரானுங்கிற இடத்துல அந்த அணு விஞ்ஞானியோட ஃபோட்டோ எடுக்கணும்னாராம் அவர் தாங்க நம்முடைய கலாம் அவர்கள் இப்போ பாருங்கள் எப்படிப்பட்ட ஜனாதிபதிகள் இருக்கிறாரு என்று அத்தகைய பெருமை மிகுந்த தேசம் இந்த தேசம் குடியரசு தினத்திலே நாம் எப்படி சுதந்திரத்தை வாங்கினோம் எப்படி தியாக தீபத்தால் நாம் பெருமை பெற்றோம் என்பதை நாம் அடுத்த தினம் சொல்ல வேண்டும் சல்யூட்